ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு லட்சுமி குக்ஸ் இது லக்ஷ்மி சுந்தர் இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி பாலக் பன்னீர் ரெசிபி நீங்க வெஜிடேரியனா இருந்து அதுவும் விட்டமின் சி குறைபாடு உள்ள ஒரு வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா பாலக் உங்களுக்கு அடிக்கடி சேர்த்துக்க வேண்டிய ஒரு உணவுப் பொருளை ஒன்றா இருக்கும் அதனால இந்த ரெசிபியை நீங்கள் கட்டாயமாக பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி லக்ஷ்மி குக் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ ரெசிபிக்குள்ள போகலாம் முதல்ல இதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிரீம் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய தக்காளி பொருசாக நறுக்கி வச்சிருக்கேன் மூணு பச்சை மிளகாய் இது கூட பெரிய வெங்காயம் மூணு இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் கூடவே கிராம்பு மூணு ஒரு துண்டு பட்டை ஜீரகம் மிளகாய்த்தூள் கரம் மசாலா தூள் மல்லித்தூள் மஞ்சள் பொடி கூடவே இதுக்கு தேவையான அளவு பாலக் ரெண்டு கட்டு எடுத்திருக்கேன் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு தண்ணி ஐஸ் வாட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பன்னீர் வந்து இரநூறு கிராம் அளவுக்கு தேவைப்படும் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் முதல்ல வந்து நம்ம பாலக்கை பிளான்ச் பண்ணிக்க போகிறோம் அதுக்கு நல்ல தண்ணியை கொதிக்க விட்டுட்டு இந்த பாலக் கீரையை அதில் நல்லா அமிழ்த்தி விட்டுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு அதாவது கரெக்டாக ரெண்டே நிமிஷம் நீங்கள் வந்து இந்த தண்ணியில் குக் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம ஐஸ் க்யூப் எடுத்து வச்சிருக்க வாட்டரில் போட்டுடணும் எதுக்காக நம்ம ஐஸ் வாட்டரில் நம்ம போடுறோம் அப்படின்னா இது வந்து ஃபர்தராக அந்த குக்கிங் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த பாலக்கோட அந்த நேச்சுரல் கலரை ரீட்டைன் பண்ண உதவும் ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷத்தில் இந்த ஐஸ்கூல் வாட்டர்ல அது கரெக்டாக ஆறிடும் இப்போ வந்து நீங்க தண்ணியை வடிச்சு ட்ரெயின் பண்ணி தனியாக எடுத்து வச்சிருங்க இப்போ வந்து நாம இதுக்கப்புறம் மசாலா வதக்கிக்கலாம் மசாலாக்கு ஒரு டேபிள்ஸ்மூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் வந்து முதல்ல வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இது வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்து வதக்கிக்க போகிறோம் இப்போ இஞ்சி பூண்டையும் சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க பாலக்கில் விட்டமின் சி இருக்குது விட்டமின் கே இருக்குது ஃபோலிக் ஆசிட் இருக்குது கேரட்டினாய்ட்ஸ் இருக்குது அயன் கால்சியம் நிறைய சத்துக்கள் இருக்குது இப்போ நான் பச்சை மிளகாயையும் சேர்த்து இது கூட வதக்கிக்கிறேன் பச்சை மிளகாய் பச்சை வாசனை போன உடனே தக்காளியை சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்க்கும் போதே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடும் இப்போ இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போது நாம் இதை ஆற வச்சு முதல்ல மிக்ஸியில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் முதல்ல இந்த தக்காளி வெங்காய விழுதை வந்து நல்லா மையாக தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க இதை மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்த பிறகு இதில் நாம் வந்து ஆற வச்சிருக்க பாலக்கு இதில் சேர்த்துக்க போகிறோம் இந்த பாலக்கையும் சேர்த்து மறுபடியும் நாம் ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இதுக்கு அநேகமாக உங்களுக்கு தண்ணி சுத்தமாக தேவைப்படாது பார்த்திங்கன்னா இந்த பாலக்கோட கலர் பாருங்கள் நாம் வந்து அதை பிளான்ச் பண்ணிவிட்டு அதாவது தண்ணியில் ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிவிட்டு உடனே ஐஸ்கூல் வாட்டரில் போட்டதுனால இந்த கலர் அவ்வளோ அழகாக ரீட்டைன் ஆயிருக்கு ஸோ நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வந்து நாம் கிரேவி தாளிச்சிக்கலாம் இதுக்கு வந்து பட்டர் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் தாளிப்பு மசாலாவை சேர்த்துருங்க ஜீரகம் கிராம்பு பட்டை இதை சேர்த்துட்டு டக்குன்னு இந்த மிளகாய் தூளை போட்டு லைட்டாக அதை வந்து நல்லா ஸ்டிர் பண்ணிடுங்க உடனே அதை கிளறி விடலைன்னா மிளகாய் தூள் கருத்துரும் இப்போ நாம் அரைச்சி வச்சிருக்க பாலக் விழுதியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன உடனே இதில் வந்து முதல்ல நாம் நம்மளோட மல்லித்தூளையும் மஞ்சள் பொடியையும் ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ வந்து நான் கொஞ்சமாக இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ மல்லித்தூளையும் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணுறேன் இப்போ இதெல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு மூடி போட்டு கரெக்டாக ரெண்டு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க ஏன் மூடி போடுறோன்னா இது கொஞ்சம் தெரிக்கும் அதனால் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு ரெண்டே நிமிஷம் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம கரம் மசாலா உப்பு அப்புறம் பனீர் துண்டுகளை சேர்த்துற போகிறோம் இந்த பனீர் துண்டுகள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா மிக்ஸ் ஆன உடனே மறுபடியும் மேற்கொண்டு ஒரு ஒரு நிமிஷம் நம்ம இதை குக் பண்ணிக்க போகிறோம் இது ஓப்பன் குக்கிங்கே நீங்கள் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அது கொதி மாதிரி வந்த உடனே நம்ம க்ரீம் சேர்த்து திறக்க போகிறோம் அவ்வளோதான் இதில் இது வந்து ரொம்பவே சத்தான உணவு குழந்தைகள்லாம் வந்து கீரைனா ஓடுற குழந்தைங்க கூட பாலக் பன்னீர் மாதிரி செஞ்சு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க இப்போ இதில் நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிட்டேன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட் குக் பண்ணி இறக்குனிங்கன்னா சூப்பரான பாலக் பண்ணி ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க நன்றி வணக்கம்